சிறந்த விளையாட்டு வீரர்களே, நாட்டின் ஒளிமயமான எதிர்காலம் என்ற கருத்திற்கேற்ப இந்திய அரசும் தமிழக அரசும் விளையாட்டு வீரர்களுக்காக பல்வேறு மாநில தேசிய விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி வருகிறார்கள். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடைபெறும் தேசிய ஏரோபிக்ஸ் போட்டியில் பங்கு பெறுவதற்காக பரணி வித்யாலயா பள்ளியினுடைய ஏரோபிக்ஸ் அணி தேர்ச்சி பெற்று பயிற்சி பெற்று வருகிறார்கள். மாநில பள்ளிக்கல்வித்துறையினால் நடத்தப்படுகிற பாரதியார் தின, குடியரசு தின விளையாட்டுப் போட்டிகளில், மாநில வாலிபால் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு பரணி பார்க் பள்ளியினுடைய வாலிபால் அணி தேர்ச்சி பெற்றிருக்கிறது. இதைப் போலவே பரணி வித்யாலய பள்ளியினுடைய வாலிபால் அணிகள் கொங்கு சகோதயா கூட்டமைப்பு சார்பாக நடைபெறும் மாநில வாலிபால் போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக பயிற்சி பெற்று வருகிறார்கள். தமிழக அரசினுடைய பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் நடத்தப்படுகிற மாநில பாரதியார் தின, குடியரசு தின ஹேண்ட்பால் போட்டிகளில் பங்கு பெறுவதற்காக பரணி பார்க் பள்ளியினுடைய ஹேண்ட்பால் அணி தேர்ச்சி பெற்று பயிற்சி பெற்று வருகிறார்கள். பரணி பார்க் கல்வி குழுமத்தினுடைய சிறப்பு விளையாட்டு பயிற்சி முகாம் இன்றைக்கு நடைபெற்று வருகிறது. மாணவர்கள் மத்தியில் விளையாட்டு குறித்த ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காகவும் எதிர்காலத்தில் ஒலிம்பிக் உள்ளிட்ட சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் நம்முடைய மாணவர்கள், தமிழக மாணவர்கள் பங்கு பெற்று வெற்றி பெற வேண்டுமென்றால் இதுபோன்ற மாநில தேசிய விளையாட்டுப் போட்டிகளிலே அதிக அளவில் கலந்து கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவும் பரணி பார்க் கல்வி குழுமத்தின் சார்பாக இந்த சிறப்பு விளையாட்டு பயிற்சி முகாம் 4 நாட்கள் நடைபெறுகிறது. இன்று தொடங்கி புதன்கிழமை வரையில் நடைபெறும் இந்த விளையாட்டு பயிற்சி முகாமில் வாலிபால் போட்டிக்காக வடிவேல் மற்றும் முருகேசன் பயிற்றுனர்களாகவும், ஹேண்ட்பால் போட்டியில் சந்திரமோகன் பயிற்றுனராகவும், தேசிய ஏரோபிக்ஸ் போட்டிக்காக திருமதி சிவகாமி பயிற்றுனராகவும் பரணி பார்க் கல்வி குழுமத்தின் சார்பாக மிக சிறப்பான பயிற்சி. வணக்கம், நான் வந்து மௌலீஸ்வரன், பரணி பார்க் ஸ்கூலில் சேர்ந்த மாணவன். நாங்கள் வந்து ஜோனல் டிஸ்ட்ரிக்ட் அதெல்லாம் வின் பண்ணிவிட்டு ஸ்டேட் லெவல் போக போகிறோம். இதுக்கான வாய்ப்பு கொடுத்த எங்கள் ஸ்கூல் பிரின்ஸிபல் சார் ராமசுப்ரமணியம் சார் அண்ட் எங்கள் கோச் முருகேசன் சார் அண்ட் வடிவேல் சார் அவங்களாம் எங்களுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் வந்து ஸ்கூலுக்காக ரொம்ப போராடுவோம். எங்கள் ஸ்கூல் தான் எங்கள் பெஸ்ட். இதுக்காக நாங்கள் 6 மாதமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸ்கூல் ஸ்டார்டிங்லேருந்தே எங்கள் முருகேசன் சார் வந்து எங்களுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுக்குறாரு, அப்புறம் வடிவேல் சாரும் கொடுக்குறாரு. நாங்கள் வந்து அடுத்து மேலும் மேலும் போவோம். அதுக்காக எங்கள் சார் வந்து ரொம்ப ட்ரைனிங் கொடுப்பாரு. நாங்கள் வந்து இந்த ஸ்கூல் ரெப்ரசன்ட் பண்ணி இந்தியாவுக்காக விளையாடுவோம், அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. நாங்கள் வந்து வாலிபால் போட்டிக்காக போகிறோம், மாநில அளவுக்கு போகிறோம். அதை வின் பண்ணிவிட்டு அடுத்து தேசிய அளவு இந்தியாவுக்கு விளையாடுவோம், அதுக்கு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்காக எங்கள் சார் வந்து ரொம்ப ட்ரைனிங் கொடுப்பாரு. இவர் தான் எங்கள் சார் முருகேசன் சார். நாங்களாம் நல்லா பண்ணுவோம். இதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பள்ளி கல்வித்துறை சார்பாக நடத்திட்டு இருக்காங்க. இதுக்காக வந்து நாங்கள் போன வருஷம் வின் பண்ணியிருக்கோம், இந்த வருஷம் வின் பண்ணி போகிறோம். அதுக்காக வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நாங்கள் வந்து கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஸ்கூலுக்கு பெருமை சேர்த்து கொடுத்துட்டோம், அடுத்து எங்கள் மாவட்டத்துக்காக கரூர் மாவட்டத்துக்காக ரொம்ப பெருமை சேர்த்து கொடுப்போம். அப்புறம் நீங்கள் என்ன எப்படி ஸ்டேஜில் போனீங்க? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எப்படி விளையாண்டீங்க? ஃபஸ்ட்டு ஜோனல் விளாண்டோம். ஜோனல் வின் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டு அடுத்து கரூர் மாவட்டத்துக்காக விளாண்டு இப்போ கரூர் மாவட்டத்தை ரிப்ரசன்ட் பண்ணி ஸ்டேட் லெவல் போகிறோம். ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்காக ஹேண்ட்பால் டீமில் இருக்கோம். நாங்கள் அடுத்து இப்போ பாரதியார் தின குருவட்ட போட்டியெலாம் ஜோனல் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் ஜெயிச்சுட்டு அடுத்து கரூர் டீமுக்காக விளையாடுறதுக்காக போயிட்டுருக்கோம். எங்களுக்கு துணையாக இருந்த பரணி பார்க் ஸ்கூல், அப்புறம் எங்களோட கோச் சந்திரமோகன் சார் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் எங்கள் மேட்ச்சுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாரதியார் தின குருவட்ட போட்டியெலாம் ஜெயிச்சுட்டு அடுத்து இப்போ கரூர் டீமுக்காக விளையாட போகிறோம். எங்களுக்கு கோச்சிங் கொடுத்த சந்திரமோகன் சார், அப்புறம் எங்கள் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் இந்த கேம் வந்து உலகத்திலே 2வது ஃபாஸ்டஸ்ட் கேம். இதை விளையாடுற ரொம்ப கஷ்டம்தான் இருந்தாலும் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் விளாண்டுருக்கோம். எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே எல்லாத்துக்கும் பெரிய அண்ணாக்களை எல்லாம் பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டோம். அதனால் அவங்களாம் விளாண்டுறத பார்த்து நாங்களும் விளாடணும்னு தோணுச்சு. அதை பார்த்து நாங்களும் விளாண்டோம். இப்போ இந்த அளவுக்கு கரூர் டீமுக்காக செலக்ட் ஆகி அடுத்து இப்போ ஸ்டேட் லெவலில் விளாட்றோம், அடுத்து ஒலிம்பிக் டீமுக்காக விளாடுவோம்னு சொல்லி நாங்கள் தெரிவிச்சுக்கோம்.